going to read the tip in a good. உருளைக்கிழங்கு வீட் ரோல் செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கும் 1 கப் கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பொடியாக கட் பண்ண 1 பச்சை மிளகாய், கேரட் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு இதை கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போது தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் இந்த மாவு எடுத்து தோசையாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப மெல்லீஸாக ஊற்றிடாதீங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. மறுபடியும் வந்து 1 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக சிவந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். இதை அப்படியே ரோல் பண்ணி ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி இது மேலே சீஸ் துருவல் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரகானாவும் சேர்த்துருக்கேன். இதை வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இதை ரெண்டாக கட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வீட் ரோலை தக்காளி சாஸோடு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கவின் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.